அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்னும் ஒரு முக்கிய தகவலோட இன்னும் ஒரு முக்கிய காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். குறிப்பாக இலங்கையில் கடந்த காலங்களில் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்காக வேலைக்கு செல்பவர்களுடைய வீதம் வந்து தற்காலத்தில் அதிகரித்திருக்கதாக நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதன் காரணமாக இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக கனடாவுக்கு வேலை தேடி செல்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து இந்த காலப்பகுதியில் வந்து தொடர்ச்சியாக வந்து அதிகரித்திருக்கிறத நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த தருணத்தில் கடந்த 2 நாட்களாக வந்து இலங்கையில் 2 பிரதான செய்திகள் வந்து பேசப்பட்டு இருக்குது. குறிப்பாக இலங்கையிலிருந்து இந்த கனடாவில் வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்து மோசடி செய்யப்பட்ட சம்பவங்கள் வந்து தற்போது போலீசாருடைய கட்டுப்பாட்டில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கையினுடைய பிரதான ஊடகங்களில் நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இப்போ அதனுடைய தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2016 கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம்ல 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரு தொகை பணத்தை இலங்கையில் இருக்கிறவங்கள்ட்ட கனடாவில் வேலை பெற்று தருவதாக கூறி ஏமாற்றிய ஒரு பெண் ஒருவர் வந்து நேற்றைய முன்தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் பிரதேசத்தில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாயை வந்து இலங்கையில் இருந்து வெளிநாடுகளில் வேலை பெற்று தருவதாக கூறி ஏமாற்றிய ஒரு சந்தேக நபர் வந்து கைது செஞ்சிருக்கிறாரு. குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த வெளிநாடுகளில் வேலை பெற்று தருவதாக கூறி அதிகளவிலான பண மோசடியும் அதிகளவிலான குற்ற செயல்களும் பதிவாகி வருவதாக தற்போது போலீசார் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இன்றைய தினம் இது தொடர்பான பல முக்கிய தகவல்களை உள்ளடக்கியதாக இன்றைய இந்த காணொளி அமையப்போகுது. எனவே வாருங்கள், காணொளிக்குள் போகலாம். இலங்கையில் கடந்த 2-3 வருடங்களாக வந்து பதிவாகின்ற ஒரு முக்கிய குற்ற செயலாக ஒரு பார்க்கப்படுற விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக தமிழ் பேசும் உறவுகள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்ககிட்ட வந்து வெளிநாடுகளில் வேலை பெற்று தருவதாக வந்து கடந்த 2021 இந்த 2024 வரையான இந்த 3 ஆண்டுகள் காலப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஏராளமான குற்ற செயல்கள் வந்து இதனுடன் தொடர்புடைய பல செயல்கள் வந்து பதிவாக இருக்கிறதாக வந்து இலங்கையினுடைய போலீசார் வந்து தற்போது தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இலங்கையிலிருந்து இந்த கனடாவில் வேலை பெற்று தருவதாக வந்து சமீப காலமாகவே வந்து பல தகவல்கள் வந்து நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது. அது பொய்யான தகவல்களாகவும் இருக்கலாம், அல்லது உண்மையான தகவல்களாகவும் இருக்கலாம். அது மாத்திரமில்லாம இலவசமான விசாவை கனடா தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடைய துணையையும் தற்போது கனடாவுக்கு அழைத்து செல்லலாம். ஸ்டூடெண்ட் விசா, ஃப்ரீ விசா இப்படிங்கிற பலதரப்பட்ட தலைப்புகளில் வந்து கனடா அரசாங்கம் வெளியிட்டதாக கூறி பொய்யான தகவல்கள் வந்து தற்போது சமூக வலைத்தளங்கள் உட்பட அனைத்து இடங்களையும் நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது. இலங்கையில கடந்த 2021 இந்த 2024 வரைக்குமான 3 ஆண்டுகள் காலப்பகுதியில கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் வந்து கனடாவில் மற்றும் வெளிநாடுகளில் வேலை பெற்று தருவதாக வந்து பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பலர் ஏமாந்து 7.5 கோடி ரூபாய் வரைக்குமான பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கிறதாக வந்து போலீசார் வந்து தற்போது ஒரு அறிக்கையின் மூலமாக வெளியிட்டு மக்களை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் கடந்த 2 நாட்களாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இலங்கையில் இந்த கனடாவில் அதிகளவிலான வேலை வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கனடாவில் அதிகளவிலான வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தருவதாகவும் கூறி ஒரு பொய்யான போலி கும்பல் வந்து நடமாடுவதை வந்து ஊடகங்களும் சரி, சமூகத்தில் இருக்கிற பல முக்கியமான இடங்களில் இருக்கிற போலீசாருடைய தொடர்பில் இருக்கிற பல முக்கிய நபர்களும் சரி, இலங்கையுடைய போலீசாரும் சரி, பல எச்சரிக்கையை விடுத்துக்கிட்டு வரதை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இலங்கையில் 2016 வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் வரைக்கும் கனடாவில் வேலை பெற்று தருவதாக கூறி ஏமாற்றிய ஒரு பெண் ஒருவர் நேற்றைய தினம் இலங்கையினுடைய போலீசாருக்கு கிடைத்த முக்கிய தகவலின் அடிப்படையில் வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. குறிப்பாக இந்த பெண் வந்து பானந்துறை பகுதியில் வந்து தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த வகையில் இந்த பெண் வந்து 2016 வந்து பானந்துறையில் இருக்கிற ஒரு முக்கிய பகுதியில் ஒரு பிரபல பாடசாலையினுடைய ஆசிரியர் ஒருவரோட தொடர்பில் ஒரு தனியார் அலுவலகத்தை நடத்துவதன் மூலம் நடத்தி வந்ததாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த தனியார் அலுவலகத்தின் மூலமாக வெளிநாடுகளில் வேலை பெற்று தருவதாக கூறி மக்களிடமிருந்து
பல லட்சம் ரூபாயான பணத்தை வந்து ஏமாற்றி இலங்கையிலிருந்து தப்பி சென்று கனடாவில் தலைமறைவாகி இருந்ததாக வந்து குற்றப்புலனாய்வுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வந்து விசாரிக்கப்பட்ட போது இந்த சம்பவம் வந்து தெளிவடைந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த அவரோடு இணைந்து இவ்வகையான செயற்பாடுல ஈடுபட்ட ஆசிரியர் வந்து தற்போது உயிரிழந்திருக்கிற நிலையில, 2016 கனடாவுக்கு சென்று பல லட்சம் ரூபாய் பணத்தோட இலங்கையிலிருந்து தப்பி சென்று தலைமறைவாகிய பெண் வந்து இம்மாதம் 16 இலங்கைக்கு மீண்டும் வந்திருக்கிறாரு. இலங்கைக்கு மீண்டும் வந்ததின் அடிப்படையில இலங்கையினுடைய பானந்துறை போலீசாரினுடைய குற்றப்புலனாய்வு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில இவர் வந்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது. குறிப்பாக இவருக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவர்களாக யார் பார்க்கப்படுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வத்தலை, பானந்துறை, கொழும்பு, மாத்தறை இப்படியான 4 முக்கிய பிரதேசத்துல இருக்கிறவங்க தான் கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் வைக்குமான பணத்தை கொடுத்து வெளிநாடுகளை வேலை பெற்றுக் கொள்வதற்காக ஏமாந்த சம்பவம் வந்து தற்போது பதிவாயிருக்குது. இது இப்படி இருக்கிற நேரத்துல தற்போது தமிழர்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிற யாழ்ப்பாணத்துல ஒரு சம்பவம் வந்து நேற்றைய தினம் பதிவாயிருக்குது. அதாவது நம்மளால அதிக அளவுல பார்க்கக்கூடியதா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடாவுக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லது கனடாவில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக அதிகமாக ஏமாறக்கூடியவர்கள் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பேசும் உறவுகள் தான். அதிலையும் யாழ்ப்பாணத்தில் நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதிகமான நபர்கள் வந்து வெளிநாடுகளில் வேலை செய்து வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த கனடாவுக்கு செல்வதற்காக அதிகளவிலாக நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பலர் வந்து தங்களுடைய பணத்தை இழந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ற அளவுக்கு கூட இவர்கள் வந்து சென்றிருக்கிறாங்க. அந்த வகையில தான் இலங்கையினுடைய மிக முக்கிய பகுதியா இருக்கிற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யாழ்ப்பாணத்தினுடைய மானிப்பாய் பிரதேசத்துல முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை அங்க இருக்கிற மக்களிடம், அதாவது வெளிநாட்டுல கனடாவில வேலை பெற்று தருவதாக கூறி ஏமாற்றி 1.5 கோடி ரூபாய் பணத்தை பெற்று நேற்றைய தினம் அல்லது அதற்கு முந்தைய தினம் இலங்கையிலிருந்து வெளிநாடுக்கு தப்பி செல்கின்ற சந்தர்ப்பத்துல இலங்கையினுடைய சொகுசு பேருந்துல வச்சு இலங்கையினுடைய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில வந்து இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2021 இந்த 2024 மூன்று வருட காலப்பகுதியில கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில வந்து வெளிநாடுகள்ல வேலை பெற்று தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் பணத்தை ஏமாந்தவர்களுடைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அதிகரித்து வரத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கனடாவுக்கு செல்பவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தருவதாகவும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி அதிக அளவிலானோர் வந்து ஏமாந்து தங்களுடைய பணத்தையும் ஏமாந்து தங்களுடைய பணத்தை மீளவும் பெற்றுக்கொள்வதற்காக போலீசாரிடம் அல்லது போலீஸ் நிலையத்துல அதிகமான முறைப்பாடுகள் வந்து கடந்த ஒரு வருட காலப்பகுதிக்காக வந்து அதிக அளவுல பதிவு செய்வதை வந்து நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில கனடா அரசாங்கம் வந்து தற்போது ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து, அதாவது கனடா தவிர்த்து வெளிநாடுகள்ல இருந்து கனடாவுக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை வந்து தற்காலத்தில் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக இந்த சுற்றுலா பயணிகள் விசாவிலையும் மற்றும் ஸ்டூடெண்ட் விசாவிலையும் வெளிநாடுகள்ல இருந்து கனடாவுக்கு போயிட்டு படிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து கடந்த காலங்களில் வந்து அதிகரித்திருக்கிறதுனால கனடாவில் கிட்டத்தட்ட இருக்கிறவர்களுடைய இந்த வீடுகளுடைய பிரச்சனை அதிகரித்திருக்கு. அது மட்டும் இல்லாம மின்பாவனுடைய தன்மை வந்து அதிகரிச்சிருக்குது. இன்னும் நீர் கட்டணம் தொகையை வந்து இப்படி அதிகரிச்சிருக்கு. இப்படியான செயற்பாடுகள் காரணமாக வந்து கனடா அரசாங்கம் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஸ்டூடெண்ட் விசா மூலம் வெளிநாடுகளுக்கு வருபவர்கள் வந்து கல்வியையும் பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாம அங்க இருக்க இடங்கள்ல வந்து வேலை செய்யறாங்க. குறிப்பா இலங்கையிலிருந்து நம்ம வெளிய கனடாவில இருந்து இலங்கைக்கு அனுப்பக்கூடிய பணம் வந்து கிட்டத்தட்ட 3-4 மடங்கு தொகையை வந்து இலங்கையில வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து அந்த பணம் வந்து செலுத்துது. அதாவது கனடாவில் பெற்றுக்கொள்ற வருமானம் வந்து இலங்கையில கிட்டத்தட்ட 3-4 மடங்கா இருக்கிற காரணத்தினால அதிக அளவிலானவர் வந்து இலங்கையிலிருந்து கனடாவுக்கு செல்வதற்காக வந்து பல முயற்சிகளை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் தான் இப்ப கனடா அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான தகவலை இந்த சந்தர்ப்பத்தில் வெளியிட்டிருக்காங்க. இனிவரும் நாட்கள்ல கிட்டத்தட்ட நாங்கள் இதற்கு முன்னதாக வந்து 8 லட்சம் மக்களை வந்து கனடாவுக்குள்ள நாங்கள் ஒரு ஆண்டுக்கு எடுத்திருந்தோம். இனிவரும் நாட்கள்ல வந்து 5 லட்சமாக மாத்திரம் தான் நாங்கள் இந்த கல்வி ரீதியாக வருபவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்துல கல்வி ரீதியாக வந்து வெளிநாட்டுக்கு, அதாவது கனடாவுக்கு சென்று தங்களுடைய ஸ்டூடெண்ட் விசா மூலம் சென்றவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து இனி
கனடாவுக்கு அழைத்து கொள்ள முடியாது, அதற்கான சட்டத்திட்டங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு முக்கிய தகவல் வந்து இப்ப கனடா அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்குது. இந்த நேரத்துல தான் இப்ப இலங்கையினுடைய போலீசார் வந்து பொதுமக்களை குறித்து ஒரு முக்கியமான தகவலை வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாடளாவிய ரீதியில இந்த 3 வருட காலப்பகுதியில வெளிநாடுகள்ல வேலை பெற்று தருவதாக வந்து பலர் வந்து ஏமாந்திருப்பதாகவும், அதுவும் 500,000 ரூபாய் வரைக்கும் இவர்கள் ஏமாந்திருப்பதாகவும், போலீஸ் நிலையத்தில் அதிகமான முறைப்பாடு பதிவாயிருக்கின்ற காரணத்தினால பொதுமக்களுக்கு போலீசார் தற்போது ஒரு எச்சரிக்கையான பதிவு ஒன்றிருக்காங்க. தயவு செய்து இப்படியான போலி தகவல்களை நம்பி இனிவரும் நாட்களில் ஏமாந்து விட வேண்டாம் என்றும் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அது சட்ட ரீதியான முறையாக செயல்படுத்தப்படுகின்ற முக்கிய நிறுவனத்தின் கீழ் உங்களுடைய அவர்களுடைய ஆலோசனையின் கீழ் நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிக்குமாறும் தற்போது இலங்கையினுடைய போலீசார் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற நிலையில தான் பானந்துறையில் வைத்து இந்த 52 வயதான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் மானிப்பாயில முன்னாள் அரசியல்வாதி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இப்படி இருக்கின்ற நேரத்தில் தற்போது இலங்கையில் இருக்கிற அதிகமானவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த காரணத்தினால இப்போ இலங்கையினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து சடுதியாக குறைந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது. எனவே எது எப்படியாக இருந்தாலும் இந்த இலங்கையிலிருந்து கனடா செல்பவர்களுக்கு தற்போது கனடா அரசாங்கம் பல முக்கிய தகவல்களை விடுத்திருந்தது. நான் இதற்கு முன்னைய காணொலிகளில் கூட அடிக்கடி சொல்லியிருந்தேன். எனவே இனிவரும் நாட்களில் இப்படியான பொய்யான பசப்பு வார்த்தைகளை நம்பி இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்காக வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்று தற்போது இந்த காணொலியினூடாக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த செய்தியை இன்று நான் உங்களோடு பதிவு செய்து கொள்கின்றேன். வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் வந்து ஏமாந்து விட வேண்டாம் என்று தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து வெளிநாடுகளுக்கு இனி இப்படியான 500,000 ரூபாயை கொடுத்து செல்லவர்களுக்கு இப்படியான சரியான உங்களுக்கான வழிகாட்டல்களை வழங்குறதுக்காக அரசு நிறுவனங்கள் வந்து இருக்குது. அவர்களுடைய ஆலோசனைக்கு பெற்றதன் பின்னர் சட்ட ரீதியாக ஆவணங்களை பெற்று கொண்டதன் பின்னர் நீங்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வது நல்லதொரு விடயமாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த காணொலியின் மூலமாக தெரியப்படுத்தி கொண்டு, இது போன்ற இன்னும் பல தகவல்களை அறிந்து கொள்வதற்காக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் செஞ்சு ஷேர் செஞ்சுக்கோங்க. இது போன்று இன்னும் பல முக்கிய காணொலிகளை இனிவரும் நாட்களில் எதிர்பாருங்கள். இன்னும் ஒரு காணொலியில் இது போன்ற தகவலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அருண். நன்றி, வணக்கம்.